வணக்கம். தற்பொழுது மீன் அமிலம் என்றால் என்ன, மீன் அமிலம் தயாரிப்பு முறை மற்றும் மீன் அமிலத்தின் பயனை பற்றி பார்க்க போகிறோம். மீன் அமிலம் என்றால் என்ன? இறந்த உயிர்களை தாவரங்களுக்கு அருகில் புதைப்பதன் மூலம் பயன் கிடைக்கும். இது அனைவருக்கும் அறிந்த ஒரு செய்தியாகும். இந்த வழக்கம் நம் முன்னோர் மத்தியில் இருந்து வந்தது. குறிப்பாக இறந்த நாய்கள் எலுமிச்சை, மா, தென்னை போன்ற மரத்தடியில் புதைப்பதை எல்லாரும் பார்த்துருப்போம். இதனை தொடர்ந்து உழவர்களின் பரிணாம வளர்ச்சியால் உருவானதே மீன் அமினோ அமிலமாகும். அதாவது தேவையற்ற உண்ண முடியாத மீன்களையும் மீன் கழிவுகளையும் வெள்ளத்துடன் சேர்த்து நொதித்து செய்யும் முறைக்கு மீன் அமினோ அமிலம் என்று பெயர். இப்போது மீன் அமிலம் எப்படி தயாரிப்பது, அது என்ன முறை, அதை பற்றி பார்ப்போம். ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ மீன் கழிவும் 4 கிலோ வெள்ளமும் தேவை. இவற்றை மூடியுள்ள பெரிய டப்பாவில் வெள்ளம் மீன் துண்டுகளை என மாறி மாறி சிறு சிறு அடுக்குகளாக போட்டு ஒரு குச்சியை கொண்டு நன்கு குத்தி கலக்க வேண்டும். இதனுடன் கண்டிப்பாக நீர் சேர்க்கவே கூடாது. பாதுகாப்பான இடத்தில் 25 நாள் வைக்க வேண்டும். பிறகு பிளாஸ்டிக் வலை கொண்டு நன்கு வடிகட்டி பிழிந்து பின் சாற்றை ஒரு டேங்க் தண்ணீருக்கு 15 லிட்டர் 100 மில்லி என்ற விகிதம் கலந்து நெல் வயலில் தாவர வளர்ச்சி பருவத்தில் தெளிக்க வேண்டும். நன்றி.